அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் நம்முடைய நேராரு. வைகை செல்வன் சார், வணக்கம். கடந்த 2014 அதிமுகவினுடைய அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தாங்க. இந்த எழுவர் விடுதலை தொடர்பாக அவர் போட்ட விதை இன்றைக்கு அறுவடை ஆகியிருக்கிறது. பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலத்துக்கு பிறகான இந்த சட்ட போராட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் திரு வைகை செல்வன் சார். நீண்ட வணக்கம். நீண்ட நெடிய காலத்தினுடைய சட்ட போராட்டம், அதுவும் இது ஒரு ஒரு சட்ட போராட்டத்தினுடைய ஒரு வாரண்டே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நீண்ட நெடிய காலமாக நடந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வு தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே பேரறிவாளன் விடுதலை குறித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு காலகட்டத்தில் இருந்த நிலையில் அவர்களுக்கு பரோலின் விடுதலை என்பதை கூட குறித்து அவர்கள் பேசுவதற்கு தயாராக அப்படிப்பட்ட நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு வைகை செல்வன் சார், இப்ப இது ஒரு மிக நீண்ட நெடிய சட்ட போராட்டம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தீங்க. கடந்த 2014 ஆண்டே அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் தான் இதற்கான முதல் முயற்சி எடுத்து வைக்கப்பட்டது அப்படிங்கறத தமிழகம் முழுக்க எல்லாருமே அறிவார்கள். தற்பொழுது அதற்கான அறுவடையை இப்ப வாங்கியிருக்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட அளவுக்கான அந்த சட்ட போராட்டத்தினுடைய அடிப்படையில நம்ம பெற்றிருக்கிறோம் அந்த வெற்றியை. இதை நம்ம எப்படி பார்க்கறது? தொடர்ந்து பேசலாம் நீங்க. நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட விதைதான் இது. இந்த விதைதான் இன்று அறுவடையாக இருக்கிறது. ஏற்கனவே வந்து பேரறிவாளனுடைய பரோலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தான் பல்வேறு நடவடிக்கை எடுத்தது. தற்போது நீண்ட நெடிய காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்வு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு இன்று விடுதலை செய்திருக்கிறது. ஆக இதற்கு முழு முதல் காரணமாக அடிப்படையாக வித்தாக விதையாக உரமாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. முதல் முதலாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இதற்கான முயற்சியை, முன்முயற்சியை எடுத்தார் என்பதையும், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்பட்டது என்பதையும் இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். சட்டமன்றத்திலே இந்த 7 பேர் விடுதலை குறித்தும் பேரறிவாளர் விடுதலை குறித்தும் முதல் முதலாக துணிச்சலாக இந்த நடவடிக்கை எடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கொள்கிறோம். கண்டிப்பாக அந்த 2014 சட்டப்பேரவையில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்ததனை தொடர்ந்து தான் அவங்களுடைய அந்த தண்டனை கூட குறைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த தண்டனையும் குறைக்கப்பட்டு, அதாவது தூக்கு தண்டனையாக இருந்தது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த ஆயுள் தண்டனையிலிருந்து தற்பொழுது விடுதலை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. பேரறிவாளனுடைய இந்த விடுதலை தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு, மீதம் இருக்கக்கூடிய இந்த நளினி, சாந்தன், முருகன், ராபர்ட் ஃபயஸ் அவங்களுடைய விடுதலைக்கும் வழிவகுக்கும் மேல்முறையீடு செய்வார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள், இது குறித்தான விவாதத்தை முன்வைப்பார்கள். ஏனால் அடிப்படையான ஒன்று, உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. நீண்ட நெடிய காலம் சட்ட போராட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த விடுதலை கிடைத்திருக்கிறது. 30 ஆண்டு காலத்திற்கு மேலான போராட்டம், 30 ஆண்டு காலமாக சிறைவசம் இருந்த பேரறிவாளனுக்கு கிடைத்த இதே விடுதலை, அடுத்தடுத்து அந்த மிச்சம் இருக்கிற 6 பேருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த பேரறிவாளன் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் சிறையில் இருந்த பொழுது, இப்பொழுதுதான் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னதாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் அவருக்கு முதன் முதல்ல பரோல் கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் அஇஅதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தான் பேரறிவாளனுக்கு பரோல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது. இந்த 7 விடுதலையில் அஇஅதிமுகவினுடைய பங்கு எந்த அளவிற்கு இருக்குன்னு பார்க்கணும் சார். நிச்சயமாக பெரும்பங்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீண்ட நெடிய காலமாக, ஒரு 25 ஆண்டுகள் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு முழுமையான தங்களுடைய தண்டனையை பெற்றவர்களை என்னுடைய பெற்றவர்களுக்கு விடுதலை குறித்து பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பல்வேறு வழக்குகளுடைய தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த தண்டனை கைதிகள்
தூக்கு தண்டனையாக இருந்ததை ஆயுள் தண்டனையாக மாற்றி ஆயுள் தண்டனை என்கிற அந்த முழுமையான தண்டனையும் அனுபவித்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய விடுதலை குறித்து பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று பொது வழியில், அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்தில் துணிச்சலாக அதை தீர்மானமாக கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஆகவே மனிதநேயத்தோடும் மானுடப்பத்தோடும் இந்த நிகழ்வை நடத்தி காட்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதனுடைய அடிப்படையில் தான் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இருக்கின்ற போது பேரறிவாளனுடைய பரோல் குறித்து ஒரு துணிச்சலாக நடவடிக்கை எடுத்து பரோலில் அவருக்கு பரோல் வழங்கியது. ஒரு மாத காலம், இரண்டு மாத காலம் என்று தொடர்ந்து வழங்கியது. அதனுடைய அடிப்படையில் தான் தற்போதும் அவருக்கு இந்த ஆட்சி கால திட்டத்திலும் பரோல் வழங்கப்பட்டது. ஆனால் பரோலில் வழங்கப்படுவதற்கு கூட துணிச்சலான நடவடிக்கை எடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறது. கண்டிப்பாக திரு வைகைச்செல்வன் சார், இந்த பேரறிவாளனுடைய விடுதலையில அண்ணா திமுகவுடைய பங்கு எந்த அளவிற்கு இருக்கு அப்படிங்கறத விரிவாக சொன்னீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொடுக்க மிக்க நன்றி.